வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள ஆல் யூனிவர்சிட்டிஸில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்க போகிறவங்களுக்கு அந்த யூஜிசி அப்ரூவ் லிஸ்ட் எப்போ வரும், அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அட்மிஷன் போடணும். அப்போ தான் அட்மிஷன் வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா எல்லா யூனிவர்சிட்டிலையுமே. ஸோ அட்மிஷன் போடணும் அதுக்காக பர்போஸ்க்காக கேட்குறீங்க, ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். அதாவது இப்போ ஆகஸ்ட் 1st வீக்குள்ளே, நேற்று தான் 7ஆம் தேதியா, ஸோ நேற்றுக்குள்ளே அந்த யூஜிசி அப்ரூவல் லிஸ்ட் வந்துடும் சொன்னாங்க. பட் இன்னும் வரவே இல்லை. என்ன எதனால் டிலே, என்ன ரீசனால் டிலே அப்படின்றது தெரியலை. பட் சொல்ல முடியாது, இப்போ கூட வந்தாலும் வந்துடலாம், நாளைக்கு வந்தாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஸோ லிஸ்ட்டு வந்து எப்போ வேணாலும் பப்ளிஷ் பண்ணிடலாம். பட் கவலைப்படாதீங்க, அது கொடுத்ததுக்கப்புறம் எப்படியும் ஒரு 1.5 மந்த்து அந்த டெட்லைன், அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 1.5 மந்த் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி 1 லிஸ்ட்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதிலே தெளிவாக சொல்லியிருக்காங்க 30 செப்டம்பர் வரை லாஸ்ட் டேட் அப்படின்றது இருக்குது ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்காக. சொல்ல முடியாது, இப்போ இந்த 30 செப்டம்பர் லாஸ்ட் டேட் அப்படின்றதையுமே அடுத்த 1 மந்த்து கழித்து 30 அக்டோபர் வரை கூட டெட்லைன் அப்படின்றது கொடுக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா ப்ரீவியஸ் டைமில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, 30 அக்டோபர் வரலாம் அட்மிஷன் அப்படின்றது போயிருந்துருக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்காக, ஓகேங்களா. அதாவது அவசரப்பட வேண்டாம், இப்போ கம்மிங் வெரி சூன் யூஜிசி லிஸ்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா எல்லா யூனிவர்சிட்டிலையுமே அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அட்மிஷன் அப்படின்றது போட்டுக்கலாம். ரொம்ப மந்த் உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு டைம் இருக்குது. எதுவும் ஒரு 4 நாளையோ 10 நாளையோ அட்மிஷன்லாம் அந்த வெப்போர்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட மாட்டாங்க, கவலையை விடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஜிசி வந்து அதுக்கு ஒரு லிஸ்ட்டு, அதாவது கேட்டகரி 1 உள்ள யூனிவர்சிட்டி லிஸ்ட்டு மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரோக்ராம் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி அண்டு டீம் யூனிவர்சிட்டி சேர்த்து ஒரு 15 யூனிவர்சிட்டி வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம அப்போயே போன மாதமே வீடியோலாம் போட்டாச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கேட்டகரி 1 லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் தமிழ்நாட்டில் ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மட்டும்தான். அதில் ஒரு 40 கோர்சஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறதுக்கான அந்த கேட்டகரி 1 லிஸ்ட் ஜூலை 7ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்லேயுமே அந்த டோட்டல் 15 யூனிவர்சிட்டிஸில் நம்ம மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்குது. அதே சமயம் இப்போ இந்த 7ஆம் தேதி பப்ளிஷ் பண்ண லிஸ்ட்லேயுமே நார்மல் டிடிஇ படிக்கிறதுக்கான கேட்டகரி 1 லிஸ்ட்லேயுமே மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்கிறது ரொம்ப சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது.